உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் கருவறைக்கான தங்க தகடுகள் போர்த்தப்பட்ட பிரதான வாயிற்கதவு நிறுவப்பட்டது தொடர்பான புகைப்படங்களை கோவில் அறக்கட்டளை வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமருக்கான பிரம்மாண்ட கோவில் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்டு வருகிறது. மொத்தம் 70 ஏக்கர் பரப்பளவில் 3 அடுக்குகளாக கட்டப்பட்டு வரும் கோவிலின் முதற்கட்ட கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதையடுத்து வரும் 22ஆம் தேதி ராமர் சிலை பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா நடக்க உள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட ஏராளமானோர் பங்கேற்க உள்ளார்கள். இந்த நிலையில கோவில் கருவறையின் நுழைவாயில் கதவுகள் நேற்று முன்தினம் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கதவு 12 அடி உயரத்தில் 8 அடி அகலத்தில் தேக்கு மரத்தில் செய்யப்பட்டு தங்க தகடுகளால் பொருத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்களை கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெளியிட்டுள்ளாங்க. தகதகவன மின்னும் கதவின் இருபுறமும் தோரண வாயில் நடுவே கம்பீரமாக நின்று வரவேற்கும் யானைகளும் அதன் மேலே அரண்மனை தர்பாரில் கைகட்டி பவ்யமாக நிற்கும் சேவகர்களும் பிரமிப்பை ஏற்படுத்தது. கதவின் அடிப்பகுதியில் உள்ள 4 சதுரங்களில் அழகான கலைப்படைப்புகள் பொறிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறும் பொழுது அடுத்த சில நாட்களில் மேலும் 13 கதவுகள் பொருத்தப்பட உள்ளன. தங்க கதவுகள் அனைத்தும் கருவறை அமைந்துள்ள மேல்தளத்தில் பொருத்தப்பட இருக்கின்றன. கோவில் முழுவதும் 46 கதவுகள் பொருத்தப்பட உள்ளன. இவற்றில் 42 கதவுகள் 100 கிலோ தங்கத்தில் செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் தங்க தகடுகளால் பொருத்தப்பட்டுள்ளது. முழுவீச்சில் தயாராகி வரும் கோவிலின் கதவுகள் செய்யும் தச்சர்கள் தமிழகத்திலிருந்து அயோத்திக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அங்கேயே தற்காலிக முகாம் அமைத்து கோவிலுக்கான கதவுகளை உருவாக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இரும்பு இல்லாமல் கற்களால் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் நுழைவு வாயிலில் யானைகள், சிங்கம், ஹனுமன், கருடன் ஆகியோரின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு நிருத்திய மண்டபம், ரங் மண்டபம், சபை மண்டபம், பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை மண்டபங்கள் என 5 மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பரிசு பொருட்கள் அயோத்தி கோவிலில் குவிந்து வருகிறது. குஜராத்தின் வதோதரா நகரில் தயாரிக்கப்பட்ட 108 அடி நீள ஊதுவத்தி அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 3610 கிலோ எடையும் 3.5 அடி அகலமும் உடைய சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த வாசனை ஊதுவத்தி வரும் 18ஆம் தேதி அயோத்தி வந்தடைகிறது. அதுபோல உத்தரப்பிரதேசம் அலிகாரை சேர்ந்த பூட்டுத் தொழிலாளி சத்யபிரகாஷ் சர்மா 10 அடி உயரம், 4.6 அடி அங்குலம், 400 கிலோ எடை உடைய பூட்டு மற்றும் சாவியை தயார் செய்துள்ளார். அதே மாநிலத்தின் ஜலேசரில் தயாரிக்கப்பட்ட 2400 கிலோ எடை உடைய ராட்சத மணி அயோத்திக்கு ரயில் வாயிலாக அனுப்பப்பட்டுள்ளது. நாட்டிலேயே மிகப்பெரிய மணியான இது அடித்தால் சுற்றியுள்ள 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதன் சத்தம் கேட்கும் என கூறப்படுகிறது. இந்தியா, ஜப்பான், ரஷ்யா, சீனா உட்பட 8 நாடுகளின் நேரத்தை ஒரே சமயத்தில் காட்டும் பிரம்மாண்ட கடிகாரமும் உத்தரப்பிரதேசம் லக்னோவை சேர்ந்த காய்கறி வியாபாரியால் பரிசளிக்கப்பட்டுள்ளது.